ராணிப்பேட்டை மாவட்ட அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு தெரியாமலேயே அவர்களுக்கு பதவிகளை அறிவித்ததாக பரவும் பொய் செய்தியை மறுத்துள்ளனர் அதிமுக நிர்வாகிகள். அதிமுக என்னும் மாபெரும் இயக்கத்திற்கு கிடைத்த பொக்கிஷம் எடப்பாடி கே பழனிசாமி வழியில்தான் நாங்கள் பயணிப்போம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் உண்மை தொண்டர்கள். அதிமுகவின் தொண்டர்களை தன் பக்கம் இழுக்க சமீப காலமாக பலரும் முயற்சித்து வரும் வேளையில் பல்வேறு கட்சிகளில் இருந்தும் அதிமுக நோக்கிதான் பலரும் படையெடுத்து வந்து அவ்வப்போது தக்க பாடம் புகட்டி கொண்டுதான் இருக்கின்றனர். ஆனாலும் அடங்காத துரோகிகள் அதிமுகவின் செயல் வீரர்களை குறிவைத்து அவர்களின் பெயர்களை அவர்களின் அனுமதி இல்லாமல் தன்னுடைய லெட்டர் பேடில் போட்டு அதிமுகவின் உண்மையான தொண்டர்களை மயக்கிவிடலாம் என எண்ணிக்கொண்டுள்ளனர். ஓபிஎஸ் அணியில் வந்து நாங்கள் சேர்ந்துட்டோன்ற வதந்தியே யாரும் நம்ப வேண்டாம். அப்படி எங்களை யாராவது அந்த பொறுப்பில் போட்டிருந்தாலும் அவங்கள சட்ட ரீதியாக நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஓபிஎஸுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஓபிஎஸ்ஆரையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உயிர் உள்ள வரை இதே கட்சியில் இருந்து உயிர் துறக்க தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே தன் வேலையை காட்டிவிட்டு தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் காட்ட முயற்சிகள் நடந்துள்ளது. அரக்கோணம் நகரம் மற்றும் ஒன்றியங்களில் நிர்வாகிகளின் ஆலோசனை இல்லாமலும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் என பொய் பட்டியல் உலா வந்ததை கண்ட சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் தங்களின் ஒப்புதல் இல்லாமலே பெயரை பயன்படுத்தியதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இப்படி செய்தவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் கூறியுள்ளனர். தானும் தன் குடும்பமும் தன் வருங்கால சந்ததியும் கூட எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமையிலான அதிமுகவில்தான் இருப்போம் என்று அடித்து கூறும் இதுபோன்ற உண்மை தொண்டர்களிடம் இதுபோன்ற எந்த மாயாஜல விந்தைகளும் பலிக்காது. ஏற்கனவே ஒரே தெருவில் வசிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் பதவிகள் கொடுக்கிறேன் பேர்வழி என்று ஆள் பிடிப்பவர்களுக்கு சட்டப்படியும் களத்திலும் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றனர் உண்மை அதிமுக விசுவாசிகள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ருத்தேஷ்.